எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில் பிறந்தவளுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புதுசாக நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜூன் மாதம் 29 தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி எவ்வளவு காலங்கள் மீன ராசி வந்திருக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027 ஜூன் மாதம் 3 வரைக்கும் சனி வந்து மீனத்தில் இருக்க போறாரு. உங்க ராசிக்கு 7 இருக்க போறாரு. இதனால் வரைக்கும் 6 சனி இருந்தாருங்க, இப்போ 7 வரப்போறாரு சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதங்கள் ஆல்மோஸ்ட் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7 சஞ்சரிக்க போறார். ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 6 உட்காந்துருந்தார். நிறைய கன்னியா ராசிக்காரங்க, கடனே இல்லாத கன்னியா ராசிக்காரங்க கூட கடந்த காலங்களில் கடலில் சிக்கி இருப்பீங்க. ஏன்னா அது 6 சனி வந்து நல்லது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறது தான், சிம்ம ராசிக்கும் சரி கன்னியா ராசிக்கும் சரி சனி 6 வரும்போது கடன் பிரச்சனை தான் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா இந்த 2 ரெண்டு லக்னத்துக்கும் அவர் தான் 6 அதிபதி. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் உட்காரும் போது அந்த வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பார். அப்போ 6 என்ன இருக்கு, கடன் நோய் எதிரி. இதுதான் சனி வந்து கடந்த காலங்களில் எல்லா கன்னியா ராசியும் கொடுத்துருப்பார். குறிப்பாக கடன் பிரச்சனையில அதிகமாக சிக்க வச்சிருப்பாருங்க, ஆரோக்கிய குறைபாடுல கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுத்துருப்பாருங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கொடுத்துருக்கும் இந்த சனி சரிங்களா. ஸோ இதுதான் கடந்த ஒரு 2.5 நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இனிமேல் எப்படி இருக்கும், 6 சனி வந்து 7 வராரு, இது எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும். ஏன்னா 7 கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம், 7 சனி வரும்போது. ஸோ 7 இந்த கலத்திர ஸ்தானமாகவும் வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, கருத்து வேறுபாடு, குடும்ப பிரிவு, ஆரோக்கிய குறைபாடு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுல ஒரு மனக்கசப்பு, தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை, விரோதம் சொல்லிட்டு இப்படி நிறைய பலன்கள் 7 அந்த சனி வந்தால் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சனி 7 வந்திருந்தாலும் அது வந்து குருவினுடைய வீடு. 2வது விஷயம் என்னன்னா, கோச்சாரத்துல குருவினுடைய நிலையை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா குரு ராகு கேதுக்கள் இரண்டுமே வருட கிரகங்கள். ஸோ சனி மட்டுமே நம்ம முக்கியமா பார்க்க கூடாது, சனிக்கு அடுத்து மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு, உள்ளக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தெளிவா பார்க்கணும். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி ஆகி முதல் 1 காலங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் மனக்கசமல் உள்ளது கண்டிப்பாக ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில். 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நல்ல ஒரு காலகட்டமாக இந்த 7 சனி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் குரு வந்து ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் உச்சம் அடைந்து உங்கள் ராசிக்கு 7 இருக்கிற சனியை வந்து தன்னுடைய 9 பார்வையால் பார்ப்பார். அப்போது கண்டிப்பா இந்த இடத்துல சனி நன்மை செய்ய கடமைப்பட்டவர் சரிங்களா. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா ராசியை விட, அதாவது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரனுக்கு 7 சனி கண்டக சனி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கன்னியா ராசி கண்டிப்பா கிடைக்கவே போறதில்ல. கண்டிப்பா சனி வந்து நல்ல பலன்களை தான் அதிகமா கொடுக்க போறார். குறிப்பா இதுல வந்து என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முதல் 1 வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 7 இருந்து ராசியை பார்ப்பார் சரிங்களா. ஸோ இந்த சனி ராசியை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனியினுடைய முக்கியமான ஒரு குணம் என்ன, ஒரு பிடிவாத குணம் சரிங்களா, அது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க, கொஞ்சம் சுயநலமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வந்து உடல் மனம் இரண்டையும் கொஞ்சம் கிடப்பார். குறிப்பாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை அப்படின்றது தேவை. குறிப்பாக இந்த மது மாது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிறைய ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகாமல் வெளியே வந்துருங்க, முக்கியமாக அதில் இருக்கிறவங்க. அதே மாதிரி கொஞ்சம் சனி வந்து ராசியை பார்த்தாவே ஒரு தேவையில்லாத ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நமக்கு உதவி ஏதோ ஒரு நோய் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து ஒரு மனதை வந்து கண்டிப்பாக சனி வந்து கொடுக்கும். உடலையும் மனதையும் அலக்கழிப்பார் இந்த சனி அப்படின்னே சொல்லலாம். அப்போது கொஞ்சம் எண்ணங்களை தெளிவாக்கணும் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. தேவையே இல்லாமல் இனம் புரியாத ஒரு மனக்கவலை, ஒரு மனக்கலக்கம் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது என்னே தெரில, ஒரு மாதிரி உறுத்தலாவே வந்து மனசுல இருந்துட்டு இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை வந்து சனி வந்து கொடுக்கும். இது எல்லாமே தேவையில்லாத ஒரு பயம்தான் கண்டிப்பா சொல்றேன். இந்த சனி ராசி, சனி வந்து ராசியை பார்த்தாவே இப்படிப்பட்ட தன்மைகளை தான் கொடுக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் மனசை நீங்க தெளிவா வச்சுக்கணும் சரிங்களா. மனசை மட்டும்தான் இந்த சனி வந்து கெடுக்கும். அதனால
நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய ஆன்மீக வழிபாடு அதிகமாக பண்ணுங்க, மனசை வந்து தனியாக இருக்காதிங்க, முக்கியமாக தனிமையை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூட்டமாகவே இருங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட இருங்க இந்த காலகட்டங்களில். 2026 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உன வாழ்க்கையில் நல்ல ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக நடத்த முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனை கூடதா போய் குரலாகி போனவங்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டாவது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் கண்டிப்பா நிலைத்த நீடித்த ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து கடன் பிடிப்பீங்கன்னா 5வது அதிபதி 7ல உட்காரும் போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து காதல் திருமணம் நடக்கும். குறிப்பா பெற்றவங்க சம்மதத்தோட விருப்பப்பட்ட ஒரு காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காதல் வாழ்க்கையிலும் விழுவீங்க இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா. சோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையை சனி வந்து குடும்பம் ரீதியா கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரிங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க சரிங்களா. ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் 2026ல. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிதி நிலைமை, நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பற்றாக்குறையை கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த சனி வரக்கூடிய வருமானம் செலவுக்கே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனில் சிக்கியிருப்பீங்க. இந்த கடனில் சிக்கினவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்லுதுங்க பண வரவு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் முதல் ஓராண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ட்ரேடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக முதலீடு பண்ணாதீங்க சரிங்களா. முதல்ல ஏதோ ஆசை காமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்புறம் பார்த்தா பெருசாக வந்து கீழே இறக்கி விட்டுரும் சரிங்களா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த லாட்ரி, ரேஸு, பந்தயம், அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஷேர் மார்க்கெட்டில் முயற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் பெருசாக முயற்சி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தான் சிக்கிவீங்க. குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முதல் ஓராண்டுகளில். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு என்ன சொல்கிறது கடன் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சதுக்கு இல்லைன்னே சொல்கிறேங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வராது. அதற்கடுத்து இந்த காலகட்டங்களில் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யும் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு இடமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு பணி மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஜாப் சேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடிய சில இடங்களுக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புறது, ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளேயும் இந்த சனியை வந்து கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா. ஆனால் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கம்மனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக தான் அது வந்து அமைச்சு கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நகை சேரும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா குரு வந்து உச்சமாக போகிறார் சீக்கிரமாகவே சரிங்களா. நல்ல பெண்கள் நிறைய காத்துட்டு இருக்குங்க. வேலை செய்ய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு மரியாதை தற்போது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அவங்கள எல்லாருமே உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே நல்லா இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நான் சொல்கிற மாதிரி இந்த சனி பெயர்ச்சியினுடைய முதல் ஓர் ஆண்டுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் பிறகு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றங்களும் உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக பார்க்க முடியும் கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு நேரம் வந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா. அதை கப்புன்னு பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி முதல் ஓராண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது இருக்குங்க. மூத்த அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்து போங்க சரிங்களா. உங்களை நிறைய கார்னர் பண்ணுவாங்க, அதனால் அதெல்லாம் பெருசாக முக்கியம் தராமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு கொஞ்சம் கொண்டு போகிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க இந்த பெயர் புகழ் அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 2026 செகண்ட் ஆஃப்ல இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி சனி வந்து ராசியை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் சரிங்களா. நிறைய கோயில்களுக்கு போகிறது, நிறைய வந்து இறை வழிபாடு பண்ணுறது, ஆலய தொண்டு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுலா மாதிரி புனித தலங்களுக்கு போயிட்டு வர்றது, காசி ராமேஸ்வரம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களுக்கு அதிகமாக போயிட்டு வர்றது, ஞானிகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வயதில் மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த சனி வந்து கொஞ்சம் கொடுக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா
நாலாம் வீட்டை பார்ப்பார். அப்போ நாலாம் வீட்டை பார்க்கும்போது வீட்டை அதை ரெனோவேட் பண்ணுறது, அல்லது ஏற்கனவே வந்து செகண்ட் ஹேண்டாக இருந்த ஒரு ஏற்கனவே பயன்படுத்தின வண்டி வாங்கினா நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது, ஏதாவது எதை எதை யூஸ் பண்ணால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சனி வந்து நாலாம் இடத்தை பார்க்கணும், கொஞ்சம் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மருத்துவ செலவில் கொஞ்சம் கொடுக்கும். அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனிப்பயிற்சியில் முதல் ஒரு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஏன்னா சனி ஏழாம் இடத்துக்கு வந்தாவே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும், ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஏன்னா அடுத்து அஷ்டம சனி வரும். ஸோ அந்த அஷ்டம சனிக்கான சில விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும், முன்னாடியே கொஞ்சம் சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ரீதியாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கடுத்து ஏழாம் இடம் வந்து கூட்டு தொழிலை குறிக்கின்ற இடம் சரிங்களா. அப்போ ரெண்டு மூணு நபர்களை சேர்ந்து ஒன்றாக கூட்டாக சேர்ந்து இந்த தொழில் எல்லாமே அந்த ஏழாம் இடத்துல வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதல் ஒரு ஆண்டுகள் பெருசாக இந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா. 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த குருவும் சரி சனியும் சரி உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியும் வந்துடும். ஸோ ராசியை விட்டு கேது விலகி போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான் சரிங்களா. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் ஒரு 2.5-3 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இனி வரும் காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சியில முதல் ஒரு ஆண்டுகள் மட்டும் கொஞ்சம் சவாலா இருக்கும். அதன் பிறகு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா எவ்வளவுக்கு எவ்வளவு சனி வந்து கெடுதல் செஞ்சாரோ அந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமா வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அன்னதானம் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்றது எப்பவுமே பண்றது. நீங்க அன்னதானம் அதிகமா பண்ணீங்கன்னா நிறைய புண்ணியம் சேருங்க, அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. காசு பணம் வந்து தூக்கி கொடுக்கறது 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுல பெருசா ஒரு யூஸும் கிடையாதுங்க. உங்க கையால ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க சாப்பிட இயலாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுக்கறது நிச்சயமா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை காப்பாற்றும், அதே மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டும் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.